YouTube channel நண்பர்களே அனைவருக்கும் இறை வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் சுந்தர பாண்டியன், இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போறது செஞ்சந்தனம், ரெட் சாண்டல்னு சொல்லக்கூடிய செஞ்சந்தனத்தை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு பாருங்க, இந்த செஞ்சந்தனம் நம்மளுடைய இயற்கை விவசாயம் நம்முடைய நண்பருமான ஐயா மகேஷ் ஐயாவுடைய இடத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இது மருத நிலத்துல, அதாவது இந்த மரம் வந்து செம்மரம், இது செம்மரம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு டிம்பர் வேலி உள்ள மரமா இருக்குது. உலக சந்தையில இது 1000 கோடி ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு மரமா இருக்குது. ஒரு டன்னு வந்து பல கோடி ரூபாய்க்கு விற்குது. இந்த மரத்திற்காக இன்னைக்கு உலக ரீதியா, அடுத்தது சந்தனத்தை விட விலை கூடுதலாக இருக்க மரம் இது. நம்ம சிதம்பரத்துக்கு அடுகாமையில் உள்ள விளாகம் பகுதியில் இயற்கை விவசாயம் இருக்கக்கூடிய நம்ம மகேஷ் ஐயாவோட தோட்டத்தில் இருக்கிறோம். இது மருத நிலம், நாம் நிற்கிறது வந்து மருத நிலம், வயலும் வயல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி. இந்த மரத்தை வந்து இந்த மாதிரி செழிப்பாக நீங்கள் பார்க்க முடியாது, இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ வளர்ச்சியும் அடையாது. குறிப்பாக இது வந்து மலைப்பகுதியில் தான் இந்த செஞ்சந்தனம் நல்லா சிறப்பாக வளரும். சந்தன வேங்கைன்னு சொல்லுவாங்க, சந்தன வேங்கை, செஞ்சந்தனம், ரெட் சாண்டல், செம்மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செம்மரம் தான் இது. இன்றைக்கி செம்மரம் இன்றைக்கி என்னமான தேவைக்கு இருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு ரெண்டு அச்சுறுத்தலான ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து கூடன்குளம் அணு உலை, இன்னொன்று வந்து கல்பாக்கம் அணு உலை. இந்த ரெண்டு அணு உலையும் இதுலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு ரேடியேஷன், இன்றைக்கி உலக நாடுகள் வந்து அணு உலையை மூடிக்கிட்டு வராங்க. செர்னோபில் அந்த விபத்துக்கு பிறகு, ரஷ்யாவில் ஏற்பட்ட அந்த செர்னோபில் அணு உலை விபத்துக்கு பிறகு, அணு உலையெல்லாம் உலகம் முழுக்க மூடிட்டு வரான், அமெரிக்கா மூடிட்டு வராங்க. ஆனால் இந்தியாவில் இந்த ரெண்டு, நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் ஆபத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இயற்கை சீற்றத்தினாலேயோ இல்லை எதிர்காலத்தில் நிகழக்கூடிய மனிதனுடைய பேராசையினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி நடந்து இருக்கக்கூடாது. இறைவன்ட்ட நம்ம பிரார்த்தனை செய்வோம். ஆனால் நடந்துருச்சுன்னா என்ன செய்யறது, அதுக்கு முன்னேற்பாடாக தான் இந்த செம்மரத்தை நம்ம சொல்கிறோம். இந்த வீடுகள் தோறும் இந்த செம்மரத்தை வளர்ப்போம். இப்போ இந்த செம்மரத்தை வளர்க்கறதுக்கான ஒரு என்ன முறைன்றதையும் நம்ம மகேஷன்கிட்ட கேட்டுப்போம். அந்த முறையில் இந்த செம்மரத்தை வளர்ப்போம். மருத நிலம் எந்த நிலத்தில் வேணாலும் வளர்க்கலாம். அதனால் இது இந்த நிலத்தில் தான் வளரும் அப்படின்னு கிடையாதுங்க. மனிதனுடைய, அதான் மனிதனுக்கும் மரத்துக்கான ஒரு புரிதல், அந்த புரிதலை தான் இங்கே உருவாக்கியிருக்கிறாங்க. நான் அப்படி தான் நம்புகிறேன். யாரை வேணாலும் ஒரு அமெரிக்காக்காரன் இந்தியாவில் வாழலாம், இந்தியாக்காரன் அமெரிக்காவில் போய் வாழ்கிறான். அது அவனுக்கான ஒத்திசைவு, அந்த சூழல் எல்லாம் ஒன்றா வரும்போது வாழலாம். இந்த செம்மரத்தை பாருங்கள், இன்றைக்கி இந்த செம்மரம் எதுக்கு பயன்படுதுன்னு பாருங்கள். இன்றைக்கி அணு உலையை சுற்றி இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு மரம் இந்த செம்மர துண்டுகள் தான், செம்மர கட்டைகளை தான் சீனாவில் ஏற்படக்கூடிய அந்த புக்கிஷிமா அணு உலைக்கு கசிவுக்கு இன்றைக்கி தடுத்துருக்குன்னா இந்த செம்மரம் தான். ஜப்பானில் அதே மாதிரி இந்த அணு உலை விபத்துக்கு பிறகு இன்றைக்கி ஜப்பானியர்கள் அந்த மர வீடு கட்டிக்கிறாங்க, டிம்பர் வேலி உள்ள மரங்களை. அதாவது இந்த செம்மரத்தில் தான் வீடே கட்டிக்கிறான், மர வீடுன்னு சொல்லுவாங்க. டிம்பர் வேலி உள்ள மரங்களை கட்டிக்கிறாங்க. ஏன்னா மூன்றாவது இனமாக அங்கே இந்த மாதிரி ஹிரோஷிமா நாகசாகினால் பாதிக்கப்பட்ட, அந்த அணு கதிர்வீச்சினால் பாதிக்கப்பட்ட ஒரு மூன்றாம் பாலினம் மாதிரி இன்னும் அங்கே ஒரு புதிய ஒரு மனித குலம் தோன்றி போச்சு. இந்த கதிர்வீச்சினால் பாதிக்கப்பட்டு திருமணம் அவங்களுக்கு யாரும் பெண்ணு வெளிலேருந்து கொடுக்கறதில்ல. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இன்னொரு பாதிக்கப்பட்டவங்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க ஜப்பானில். அவங்க இந்த செம்மரத்தை என்ன விலை கொடுத்து கூட அவங்க வீடுகளை அமைச்சிக்கிறாங்க. எதிர்காலத்தில் நாம் மரங்கள் தாங்க நமக்கு பாதுகாப்பு. அது சூரிய புயல், காந்த புயலுக்கு பற்றி சொல்லியிருந்தேன், அதுக்கு புங்கன் மரத்தை சொல்லியிருந்தேன். கதிர்வீச்சை தடுக்கக்கூடிய ஆன்டி ரேடியேஷன் உள்ள மரம் இந்த செம்மரம். யார் வீட்லேயாவது செல்ஃபோன் டவரை தெரியாமல் வாடகை கூட்டுட்டிங்களா? ஆனால் இன்றைக்கி பத்திரிக்கையில் தொலைக்காட்சிகளில் சொல்கிறாங்க செல்ஃபோன் டவருக்கு கீழே வீடு இருக்க வேண்டான்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல் இருந்ததுன்னா வீடுகளை சுற்றி இந்த செம்மரத்தை நட்டு வைப்போம். கூடங்குளத்தை சுற்றி உள்ள மக்கள் இந்த செம்மரத்தை நிறைய நடவு செய்யுங்க. சாலை ஓரங்களில், பள்ளிக்கூடங்களில், எல்லா இடங்கள்லையும் இந்த செம்மரத்தை நடவு செய்யுங்க. கல்பாக்க அணு உலையிலையும் அதே மாதிரி தான் சொல்கிறேன். அணு உலையை ஒட்டி உள்ள கிராமங்களுக்கு, இதை கேட்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாருமே சொல்கிறேன், எவ்வளோக்கு எவ்வளோ செம்மரங்களை, உயிர் மரங்களாக நம்ம அந்த கல்பாக்க அணு உலையை சுற்றி நம்ம மரங்களை நடுறோமோ அந்த அளவுக்கு எதிர்காலத்தில் கதிர்வீச்சு, ஒரு அணு உலை விபத்து ஏற்பட்டதுன்னா 300 கிலோமீட்டர் வரைக்கும் அதோடைய கதிர்வீச்சு இருக்கும். இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அது திரும்பி பழைய நிலைக்கு அது திரும்பாதுன்னு சொல்கிறாங்க. இயற்கை ஆர்வலர்கள் இந்த செம்மரக்கன்றுகளை நம்ம சொல்லக்கூடிய கூடங்குளத்திலையும் கல்பாக்கத்திலையும் இந்த மரக்கன்றுகளை அதிகமாக நடுவோம். மனித உயிர்களையும் இந்த தமிழ்நிலத்தையும் பாதுகாக்கிறதுக்கு செம்மரங்களை தவிர வேறு வழியே கிடையாது. வீடுகள் தோறும் செம்மரம் வளர்ப்போம். நோயில்லா சமுதாயம்.